Hi viewers, na unga magi innikku video la pathinga Macs la irukkira keyboard shortcut pathi paakalam. Macs la neenga oru nalla develop aaganna maina neenga vandu shortcut key ellame vandu nalla note panni vechukenga. Indha shortcut key dhaan pathinga ungala beginners la irundhu oru professionalist ah vandu change pandrathe pathinga indha shortcut dhaan. Yenna oru object edit pandra mari irundhalo polygon ah convert panni change pandra mari irundhalo unga work ave pathinga na எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டட் பீரியட்ஸில் வந்து சீக்கிரம் குயிக்காக முடிச்சு கொடுக்கறது, அதாவது ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் கீ தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன் இந்த ஷார்ட்கட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க என்னென்ன ஷார்ட்கட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கிற ஹார்ட் கீயை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் கீ பார்த்தீங்கன்னா அசட் ட்ராக்கிங். அசட் ட்ராக்கிங்கோட ஷார்ட் கீ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் டி ப்ரெஸ் பண்ணாலே போதும் அசட் ட்ராக்கிங் வந்துடும். அசட் ட்ராக்கிங் இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதாவது டெக்சரிங் இமேஜஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த இமேஜஸ் எல்லாம் எந்த பாத்தில் இருக்குன்னே தெரியாது. இன்கேஸ் அந்த பாத்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், ஆனால் அது அந்த டைமில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. அந்த டைமில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அசட் ட்ராக்கிங். உங்களோட ப்ரீவியஸாக இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கனாலே அதோட அந்த சீன் நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த சீனில் இருக்கிற மெட்டீரியலெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து நான் நியூவில் போய் நியூ டெம்ப்ளேட் கொடுத்துட்றேன். இதில் பாருங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிற டெம்ப்ளேட் தான். இதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஃபைல் வந்து எங்க இருக்கு, சி ப்ரோக்ராம்ல ஆட்டோ டிஸ்க்ல இந்த பாத்துல இருக்குங்கிறது வந்து மெயின் ப்ரோக்ராம். அது இல்லாம அதோட மேப் அண்ட் ஷேடோஸ் பாருங்க, அதுக்கான பாத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது அசட்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா அசட் ட்ராக்கிங். இந்த ஷார்ட்கட் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற ரெண்டாவது இன்டர்ஃபேஸோட ஹார்ட் கீ பார்த்தீங்கன்னா அலைன். அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் பிளஸ் ஏ. இந்த ஷார்ட்கட்டோட யூஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து அலைன் பண்ணுறதா வந்து அலைன் ஷார்ட்கட்டோட யூஸு. இந்த அலைன் ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, எக்ஸாம்பிள்ஸ்க்கு பிரஸ்பெக்டிவில் வந்து ரேண்டம் வைஸாக நான் ஸ்பியர் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ரேண்டம் வைஸாக ஒரு நாலு ஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்பியரில் ஏதாச்சும் ஒரு ஸ்பியரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பிளஸ் ஏ ப்ரெஸ் பண்ணவே அலைன் ஹாட்கி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலாக எந்த ஆப்ஜெக்ட் அலைன் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணனவே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து XZY டைரக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் வேணுமா மிட் பாயிண்ட்ல வேணுமாங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. இந்த அலைன் ஹாட்கி யூஸ் பண்ணி சிங்கிள் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து அலைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா இடத்துல இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஹாட்கீ பார்த்தீங்கன்னா க்ளோன். க்ளோனோட வேலை என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறதா அதோட வேலை. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். க்ளோனோட கீபோர்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் பி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி க்ளோன் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டீபாட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டீபாட்டில் நான் கண்ட்ரோல் பிளஸ் வி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் க்ளோன் ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் வந்து காப்பி வேணுமா இன்ஸ்டன்ட் வேணுமா ரெஃபரன்ஸ் வேணுமான்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணில் நீங்கள் என்ன இது வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு டூப்ளிகேட் எடுத்தாச்சு. டைரக்ஷன் மட்டும் நான் மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் வந்து இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஹாட்கீ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஜெக்ட். இந்த டெலிட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வேரியேஷன் படும். அதாவது நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே டெலிட் ஆயிடும். அதுவே பாருங்கள் ஒரு ஸ்பியர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்பியரை வந்து கன்வெர்ட் எடிட்டபிள் பாலியாக நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நான் பெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பெண்டுங்கிற மாடிஃபையரை வந்து டெலிட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டே வந்து டெலிட் ஆயிடும். நான் அண்டு வந்துக்கிறேன். அண்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஜி கொடுத்தீங்கன்னா அண்டு வந்துடும். இந்த இடத்துல டெலிட் பட்டன் யூஸ் பண்ணாமல் நம்ம பெண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடிஃபையரை ரைட் கிளிக் பண்ணி டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மாடிஃபையர்லேயே பாருங்கள் கீழே டெலிட் சிம்பிள் இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த மாடிஃபையர் வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி தான் டெலிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேரியேஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஜெக்டை.
இந்த டெலிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம டெலிட் பட்டன் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணனா அதோட இருக்கிற எல்லா மாடிஃபையரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெலிட் ஆயிரும். அதனால பர்டிகுலராக எனக்கு அந்த மாடிஃபையரை மட்டும் டெலிட் பண்ணணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி மாடிஃபையரில் இருக்கிற ரிமூவ் டெலிட் அந்த பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஷார்ட்கட் பார்த்துடலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து இந்த ஸ்பியரோட பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீ பாட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது இதே கலரில் தான் இருக்குது, வேற எந்த கலருமே சேஞ்சும் ஆகலை. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணணும், அதாவது கண்ட்ரோல் பிளஸ் ஹெச் கொடுத்து நான் ஹோல்டு பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோல்டு கீயோட ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஹெச். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டேன். இன்கேஸ் நான் வந்து சிஸ்டத்தை வந்து ரீசெட் பண்ணிடுறேன், அப்படி இல்லாட்டி நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ எந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் சேவ் பண்ணவும் இல்லை, அதே டைம்ல ஆட்டோ பேக்கப் கூட எடுக்கல. இந்த டைம்ல எனக்கு ஒர்க் பண்ண பழைய ஃபைல் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஹோல்டு பண்ண ஃபைல் வேணும்னா அந்த ஃபைலை வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஃபெச் பண்றதுக்கு என்னன்னா கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் பிரஸ் பண்ணுங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபெச் ஆகும். இப்போ எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ண ஆப்ஜெக்ட், அதாவது முன்னாடி டாக்குமெண்ட்ல ஓபன் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து இப்போ மறுபடியும் டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால ஹோல்டு ஃபெச் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோல்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஹெச், ஃபெச்சுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் எஃப். நம்ம பார்க்குற அடுத்த ஹாட்கீ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டைப் இன் டயலாக், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது, அதாவது மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் F12 பிரஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேர்ல்டு ஆப்செட் வேர்ல்டுன்னு இருக்குது. ஆக்சுவலாக வேர்ல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சஸ் பாயிண்டோட கண்ட்ரோல் தான். ஆக்சஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீனு, குளோபல், வேர்ல்டு, லோக்கல், கிரிட்டு, ஒர்க்கிங்னு நிறையா டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைப்பில் வச்சும் நம்ம அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற வேர்ல்டில் தான் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணனு பாருங்கள் எந்த வேல்யூவும் வந்து டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா குயிக் செலெக்ஷனில் தான் இருக்குது. செலெக்ஷனில் இருக்கும்போது இந்த டயலாக் பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகாது, டிசேபிளில் தான் இருக்கும். அதனால் மூவ் டூல் செலக்ட் பண்ணனா பாருங்க எனேபிள் ஆயிருச்சு. இப்போ இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டை வந்து நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் வச்சே நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்பெசிஃபிக்காக மாடிஃபை லிஸ்ட் பேராமீட்டர்ஸ் போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்க எந்த ஆப்ஜெக்டை வேணாலும், அதாவது மல்டி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம், ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் செய்யும் போது ஒரு சில இடத்துல கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஷார்ட்கட் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி கிரியேட் பண்றதுன்னு. இப்போ விபோர்ட் பாருங்க, விபோர்ட்ல வந்து எல்லா விபோர்ட்டுமே இருக்கு, ஃப்ரண்ட், லெஃப்ட், டாப், பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆனா கேமரா வியூ மட்டும் இல்லை. கேமரா விபோர்ட்டு கொண்டு வரக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேமரா செட் பண்ணணும். கேமரா செட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் சி பிரஸ் பண்ணாலே போதும் பிசிக்கல் கேமரா வந்து செட் ஆயிரும். இங்க பாருங்க பெர்ஸ்பெக்டிவ் போயிருச்சு, பிசிக்கல் கேமரா வந்து செட் ஆயிருக்குது. இப்போ பெர்ஸ்பெக்டிவ்க்கு பி பிரஸ் பண்ணி வெளியே வர்றேன். ஆட்டோமேட்டிக்காகவே பாருங்க கேமரா வந்து செட் ஆயிருச்சு. அதோட டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரிட் லைனோட மிடில் இருக்குது. இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் கேமரா வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குற அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஓனாக நம்மளுக்கு ப்ரோக்ராம் தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை ரன் பண்ணனாலும் கூட இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ஸ்கிரிப்ட் இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F11. F11 பிரஸ் பண்ணனவே பாருங்க மேக்ஸ் ஸ்கிரிப்ட் லிசனர்னு ஒன்று ஓப்பன் ஆயிருச்சு. இதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஸ்கிரிப்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க மேக்ஸ் ஸ்கிரிப்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட்னு ரெண்டுன்னு இருக்கு. உங்களுக்கு பைத்தான் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாலும் அதை யூஸ் பண்ணியும் கூட நீங்கள் ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். கேமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ப்ரோக்ராமை வந்து எப்படி ரன் பண்ணுறதுனா ஃபைல் மெனுவில் பாருங்க ரன் ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் எந்த பாத்தில் டவுன்லோட் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். F11 யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் வந்து ஹைட் பண்ணுறது. ஜி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக விபோர்ட்டில் இருக்கிற எல்லா கிரிட் லைனுமே வந்து ஹைட் ஆயிரும். மறுபடியும் அதே ஜியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விபோர்ட்டில் இருக்கிற எல்லா கிரிட் லைனும் எனேபிள் ஆயிரும். இந்த ஷார்ட்கட்டெல்லாம் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற ஷார்ட்கட் எல்லாமே வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.